இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பானது இறைவனின் சிம்மாசனமாகிய அர்ஸை பற்றிதான். அர்ஸ் இதன் பொருள் அரியாசனம் என்பதாகும். அண்ட கோலங்களையும் சூழ்ந்திருக்கும் இறைவனின் மேலான படைப்பாகிய இது மிகவும் உயரத்தில் இருப்பதால் இது இப்பெயர் பெற்றது. வானமண்டலங்களில் மிகவும் மேலானதும் மிகவும் பெரியதுமான இதனை ஒன்பதாவது வானம் என்றும் கூறுகின்றனர். திடப்பொருட்களின் அரசையும் ஆன்மாக்களில் அண்ணல் நபி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மாவையும் இறைவன் முதன் முதலாக படைத்தான் என்றும், ஒரு மூலப்பொருளை படைத்து அதனை இறைவன் உக்கிரத்துடன் பார்க்க அது நீராக உருக்கிற்றதென்றும், பிறகு அதனை அன்புடன் நோக்க அது உறைந்ததென்றும், அதுவே அர்சு என்றும் வேறு ஒரு வரலாறு கூறுகிறது. மற்றொரு வரலாறோ இறைவன் பூமியை மண்ணினால் படைத்தது போன்று இதனை மரகதத்தினால் படைத்து தண்ணீரின் மீது வைத்தான் என்றும், இது தழும்பிற்று என்றும், இதன் மீது அவன் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹு என்று கலிமாவை எழுத இது அமைதியுற்றது என்றும், படைப்புகளின் மேல்தளமாகிய இதனை படைத்த பின்னரே அடித்தளமாகிய ஏனைய அனைத்தையும் இறைவன் படைத்தான் என்றும் கூறப்படுகிறது. மனித உடலில் அவனை சேர்ந்தவை அனைத்தும் அடங்கியுள்ளது போன்று படைப்புகள் அனைத்தும் இதில் அடங்கியிருக்கின்றன. படைக்கப்பட்டவை அனைத்தையும் மூடிய விதானம் போன்று இது இருக்கிறது என்றும் நூல்களில் பதியப்பட்டுள்ளது. இப்பொழுது அரசை நான்கு வானவர்கள் சுமந்து கொண்டுள்ளனர் என்றும், மறுமையில் இதனை இன்னும் நான்கு வானவர்களை கொண்டு இறைவன் சுமக்கச் செய்வான் என்றும், இதனை சுமக்கும் வானவர்கள் ஏனைய வானவர்களை விட மேலானவர்கள் என்றும், அவர்களை கௌரவிப்பதற்காக ஏனைய வானவர்களே அவர்களிடம் சென்று சலாம் உரைக்குமாறு இறைவன் பணிக்கிறான் என்றும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அவ்வானவர்கள் மிகவும் பயபக்தி உடையவர்களாயதால் தங்களின் பார்வையை மேலே உயர்த்த மாட்டார்கள். அவர்கள் இறைவனிடம் அளவற்ற நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் இறை நம்பிக்கையாளர்களுக்காக இறைவனிடம் பரிந்துரைக்கவும் செய்கின்றனர். இந்நால்வரில் மனித உருவில் இருக்கும் மாணவர் மனிதர்களுக்கும், கழுகின் உருவில் இருக்கும் மாணவர் பறவைகளுக்கும், மாட்டின் உருவில் இருக்கும் மாணவர் பிராணிகளுக்கும், புலியின் உருவில் இருக்கும் மாணவர் வனவிலங்குகளுக்கும் உணவளிக்குமாறு இறைவனிடம் இறைஞ்சுவர் என்றும், இவர்கள் எட்டு பேர் என்றும், இவர்களே இறுதியாக இறப்பெய்துவர் என்றும் கூறப்படுகிறது. இவர்களை தவிர அர்சை சூழ எண்ணற்ற வானவர்கள் அணியணியாக நின்று அல்லாஹுவை சுபஹானல்லாஹி ஒபிஹம்திஹி என்று புகழ்ந்து கொண்டிருப்பர். மேலும் இதனையே அவர்கள் சுற்றி வரவும் இதனையே நோக்கி தொழவும் செய்வர். அர்சுக்கு மேலே ஏதாவது இருக்குமா என்று ஹூகபாயில் என்ற மாணவருக்கு ஐயம் ஏற்பட்டதென்றும், அவர் தம் 30,000 இறக்கைகளுடன் 50,000 ஆண்டுகள் பறந்த போதினும் அதன் ஒரு தூணின் நுனியை அடைய அவரால் இயலவில்லை என்றும், எக்காலம் ஊதப்படும் நாள் வரை நீர் பறந்த போதினும் நீர் அர்சின் காலை அடைந்துவிட இயலாது என்று இறைவன் அவருக்கு கூறினான் என்றும், அது கேட்ட அவர் இறைவனின் அளப்பெரும் பெருமையை நினைத்து துதித்தார் என்றும் நூல்களில் பதியப்பட்டுள்ளது. அர்சை பற்றியும் குர்சியை பற்றியும் இறைவன் முன்னுள்ள வேதங்களில் குறிப்பிட்டுள்ளான் என்றும் கூறுவர். திருக்குறானில் இறைவன் அரசை பற்றி குறிப்பிடும் பொழுது மாண்பாரும் அரசின் ரப் என்று தன்னை பெருமையாக கூறுகிறான். மேலும் நிச்சயமாக உங்களின் இறைவனாகிய அந்த அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து அர்சின் மீது அமர்ந்தான் என்றும் சொல்கிறான். குலூபுல் மோமினின் அர்சுல்லா, இறை நம்பிக்கையாளரின் இதயங்கள் அல்லாஹுவின் அர்சாகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். பல்கீஸின் அரியணைக்கும் அர்சுன் அலீமுன் என்று குரானில் கூறப்பட்டுள்ளது. இந்த பதிவில் இறைவனின் சிம்மாசனமாகிய அர்சை பற்றி விரிவாக கண்டோம். இனிவரும் காலங்களில் நமது இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனலில் இன்னும் இது போன்ற அழகிய பதிவுகளை காண்போம்.